நம்ம சேனல் வீடியோ போட்டோம் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோ போலாம் வேலூர் மாவட்டத்தில் ஜவ்வாது மலை என்னும் இடம் அமைந்துள்ளது இதற்கு அடுத்துள்ள ரங்க சமுத்திரம் என்னும் பகுதியில் லட்சுமணன் என்பவர் அரசு ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவருடைய மகனின் பெயர் குமரேசன் இவருடைய வயது இருபத்தெட்டு இவருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் தான் புதூர் பகுதியைச் சேர்ந்த நதியா என்ற இருபத்தி நாலு வயது பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதியினருக்கு இரண்டு வயதில் ஒரு குழந்தையும் உள்ளது இந்நிலையில் தான் குமரேசனுக்கு தங்களது வீட்டிற்கு அருகே இருந்த அண்ணனின் மனைவியுடன் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது நெருக்கமானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது குமரேசனின் கள்ளக்காதல் விவகாரத்தை அறிந்த மனைவியான நதியா அதனை நிறுத்துமாறு அவரிடம் பலமுறை கூறியுள்ளார் இருப்பினும் குமரேசன் நதியாவின் வா நதியாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் தொடர்ந்து கள்ளக்காதலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனை நதியா தன்னுடைய பெற்றோரிடம் கூறி அழுது புலம்பியுள்ளார் நதியாவின் தாயாரும் குமரேசனுக்கு மிகவும் பக்குவமான முறையில் எடுத்துரைத்தார் இருப்பினும் குமரேசன் திருந்திய பாடில்லை இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருவது வாடிக்கையாகவே அமைந்திருந்தது கூலி வேலைக்காக நதியாவும் குமரேசனும் திருப்பத்தூருக்கு வந்தனர் அப்போது கேட்க ஆள் இல்லாதால் நதியாவை குமரேசன் கடுமையாக கொடுமைப்படுத்தியுள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் கர்ப்பிணியாக இருந்த நதியாவை அடித்தபோது அவருக்கு கருசிதைவும் ஏற்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னால் கணவன் மனைவியே வழக்கம் போல கடுமையான சண்டையும் ஏற்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த குமரேசன் நதியாவை பலமாக தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் இருந்தும் போனார் அதிர்ச்சியடைந்த குமரேசன் நதியாவின் உடலை கிணற்றில் வீசி மாடு முட்டியதில் கிணற்றில் விழுந்ததாகக் கூறி நாடகமும் ஆடியுள்ளார் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நதியாவின் தாயார் திருப்பத்தூர் காவல் நிலையத்திலும் எழுதிக் எழுதி கொடுத்துள்ளார் உடனடியாக நதியாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி காவல்துறையினர் குமரேசனை கொலை செய்த கொலை செய்து இருப்பது அறிந்து அவரை கைதும் செய்துள்ளனர் இந்த சம்பவமானது வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது